ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் டேஸ் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் 5th அந்த வீக்கெண்ட் வந்து லாங் வீக்கெண்டாக இருந்தது. ஸோ நான் அந்த தேர்ஸ்டேலேருந்து அங்கங்கே கிளிப்பிங்ஸ் ஆனால் எடுத்திருந்தேன். அந்த வீக்கெண்டில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ரித்திகாவோட ஸ்கூலுக்கோ போயிருந்தோம். அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் எம்மியாக வந்து பானிபூரி செஞ்சுருந்தேன், லைக் மசால் பூரி செஞ்சுருந்தேன். ஸோ அதோட ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோ வந்து லாஸ்ட்டு தேர்ஸ்டேலேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரித்திகாவோட கிளாஸ் ரூமோட என்ட்ரன்ஸு. மிஸ் டேவிஷன் அப்படிங்கிறது ரித்திகாவோட டீச்சரோட நேமு. யூஸ்வலாக இங்கே ஸ்கூல் திறந்து 1 or 2 weeks பேக் டு ஸ்கூல் நைட் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ ஈவினிங் ஒரு 5:30 to 6:30 போல் ரித்திகா ஸ்கூலுக்கு எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து போனோன்னா பிரின்ஸிபல் ஏதாவது அட்ரஸ் பண்ணிவிட்டு டீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கிளாஸ் ரூம் போயிட்டு அங்கே டீச்சர் ரித்திகாவோட டீச்சர் வந்து அவங்களோட கிளாஸ் ஷெடியூலெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து காமிப்பாங்க நமக்கு. இங்கே வந்து மானிட்டர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதை பற்றி பேசினாங்க. ரித்திகா கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 21 மெம்பர்ஸ். பட் வந்து அன்றைக்கி வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 குழந்தைங்க தான் வந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரித்திகா கிளாஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இன்னும் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது பார்க்குறதுக்கான சான்ஸ் எங்களுக்கு அன்றைக்கி கிடச்சிது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரித்திகாவோட கிளாஸ் மெம்பர்ஸோட நேம் எல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரித்திகாவோட நேமு. குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி இந்த மாதிரி கிளாஸ்க்கு வெளியில் வந்து ஒரு போர்டில் வந்து ஒட்டியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஈவினிங் இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து மதியம் போல் வந்து பாஸ்கர் வந்து சர்ப்ரைஸாக வந்து கோப்ரா நம்ம விக்ரமோட படம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொன்னார். இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா ரீகல் சினிமாஸ். இங்கே இது எனக்கு பர்டிகுலராக தெரியல, பட் ஹோல் ஃபுட்ஸ் இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் ரீகல் சினிமாஸ். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பழைய காலத்து ஒரு இதுக்கு ஆர்ட் இதுக்கு வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அந்த பெயிண்டிங் எல்லாம் அது ஃபுல்லாக பெயிண்டிங் மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து டப்பா நிறைய வந்து பாப்கார்ன் வாங்கிட்டு, இங்கே பாப்கார்ன் லார்ஜ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ரீஃபில் கொடுப்பாங்க, பட்டர் அவ்வளோ போட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு வச்சுருப்பாங்க. மீடியமுக்கும் லார்ஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 cents இல்லை $1 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். லார்ஜ் வாங்கணும்னா ரீஃபில்லும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், லார்ஜ் தான் வாங்கணும். சாப்பிட முடியுதோ இல்லையோ நம்ம ரீஃபில் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு லார்ஜ் வாங்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோப்ரா தமிழ் போட்டிருக்காங்க ஆரியமுக்காக்கு படத்துக்கு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து நாங்கள் ஃபேமிலியாக பார்க்குற ரித்திகாவோட பார்க்குற ஃபஸ்ட்டு தமிழ் படம் கோப்ரா தான். இதுக்கு முன்னாடி வந்து இங்கிலீஷ் மூவி டாப் கன் அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு தேட்டருக்கு போன மூவி. இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுனால. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்த லைக் எனக்கு தமிழ் படம் நானே பல வருஷம் கழித்து தேட்டரில் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் கூட சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் போனேன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது, காலியாக இருக்கு, யாருமே இல்லையா. ஆக்சுவலாக இந்த மூவியே நாங்கள் மூணு பேர் மட்டும்தான், எங்கள் மூணு பேருக்காக மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் படமே ஓட்டினாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்னு தெரியல, யாருமே இல்லை. இவர் சொன்னார் 2-3 பேர் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேருமாச்சு வருவாங்கன்னு பார்த்தா யாருமே வரல. பர்சனலாக எனக்கும் பாஸ்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்தது. லைக் 3 மணி நேரம் படம், ஆனால் பெருசாக போர் அடிக்கல. ஒரு சில சீன்ஸ் வந்து மற்ற மூவியில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு, பட் டோட்டலி வி என்ஜாய்ட் தட் டே. ரித்திகா கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிட்டான். ஸோ அப்படி தான் போச்சு அந்த அன்னைக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ எங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டே மண்டே தான் வந்து லீவு. நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகலான்னு நினச்சோம், பட் பெருசாக வந்து பிளான் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு லாங் வீக்கெண்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்களுக்கு வந்து லேக் லைன் மால் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கே வந்தோம். அதில் இந்த கடை பேர் வந்து டில்லாட்ஸ். நான் இது வரைக்கும் டில்லாட்ஸ்க்கு போனதே இல்லைன்னு நினைக்கிறேன், அங்கங்கே பார்த்துருக்கேன். பட் இன்றைக்கி வந்த பின்னாடி தான் எனக்கு உள்ளெல்லாம் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி லூயி விட்டான் பேகெல்லாம் இருக்குது அப்படின்னு. நான் லூயி விட்டான் பேக் கையில் தொட்டு கூட பார்த்ததில்லை. இந்த பேகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1000+ தான், 1000, 2000, 3000 தான். சரி சும்மா அப்படியே தொட்டு பார்க்கலாம் தொட்டு பார்த்துட்டு, இந்த ஸ்ட்ராலர் இது வந்து பார்த்திங்கன்னா கார் இது மாதிரி. இது நாங்கள் வந்த உடனே வந்து எதிரிலே இருந்துச்சு. அதில் ரித்திகா உட்காந்துட்டா நாங்கள் மதியம் ஒரு 2 or 2:30 வந்தோம். கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் இருந்துட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராலர் வந்து இந்த மாதிரி மாலில் வந்து பொதுவாக வந்து நம்ம இங்கே ஃப்ரீ தான், பட் வந்து நம்ம அது எடுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி தான். ஸோ பொதுவாக கிடைக்காது. அன்றைக்கி கிடச்சது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த கடையை அப்படியே சும்மா சுற்றிட்டு இருந்தோம். ஒன்றுமே பெருசாக அஜெண்டா இல்லை. இங்கே ஒரு ப்ளே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும், அங்கே பாப்பா கூப்பிட்டு போய் விளையாட வைக்கலான்னு இருந்தோம். அதுதான் இதை பார்த்தோன்னு பாஸ்கர் வந்து என்னை இதை ட்ரை பண்ணு அதை ட்ரை பண்ணுன்னாரு. இதெல்லாம் நமக்கு வந்து ட்ரை பண்ணலாம், லைக் நமக்கு ஷேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த எஸ்டிலாடர் ப்ராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் எதுவுமே ட்ரை பண்ணல, சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு பாப்பா அவங்க வந்து கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து விளையாட விட்டுட்ருந்தோம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விளாட்னா அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துட்டோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக வந்து சாப்பிட போயிட்டோம். இதுக்கு இடையில வந்து நாங்கள் கடைக்கெல்லாம் போனோம், ஒன்றும் பெருசாக நான் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்கலை. ஸோ இந்த நாள் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு, நான் ஒன்றும் பெருசாக டீட்டெயில்டாக எடுக்கலை. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. நான் ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வந்து மசால் பூரி செஞ்சேன், அன்றைக்கி தான் ரெசிபி எடுத்தேன். சண்டே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் வந்து மசால் பூரி செஞ்சேன். ஸோ அன்றைக்கி எடுத்த ரெசிபியை வந்து உங்களுக்கு சண்டேன்றதுனால காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த மசாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கா கப் பீஸ் வந்து ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுருந்தது அதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல்சி விட்டு நறுக்கி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறீங்கன்னா 3-4 விசில் வச்சுருங்க. நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் 11 மினிட்ஸ் நேச்சுரல் ரிலீஸ் ஹை ப்ரெஷரில் வச்சேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த சேவ் எல்லாம் இல்லை, அது மேலெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு சும்மா நான் வந்து ஏதோ ஒரு கடலை மாவு அரிசி மாவு போட்டு ஒரு இது பண்ணேன். ஸோ அது உங்களுக்கு நான் பெருசாக காமிக்கல. ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஓம்படி அதிலே வந்து இதில் ஓமம் போட்டேன் நான். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கார புந்தியை நான் செஞ்சிட்டேன். ஸோ 2-in-1 இருந்துக்கிட்டோம். ஒரே மாவு தான் ஆக்சுவலாக, கார புந்திக்கு வந்து அந்த அஜ்வைன் எல்லாம் போட மாட்டாங்க. பட் நான் இந்த மாவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட அந்த இந்த இது வந்து இல்லை, லைக் புளியுறது வந்து இது கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், இன்னும் என்கிட்ட இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கார புந்தியும் போட்டேன். ஆக்சுவலாக கார புந்தி நல்லா இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருந்தது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, 1 கைப்பிடி வந்து புதினாவும் கொத்தமல்லியும் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மசாலா அரைச்சிட்டு நம்ம வந்து அதில் ஊற்ற போகிறோம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு சோம்பு போடுங்க, நான் போட்டேன் ஆனால் இதில் காமிக்க நான் மறந்துட்டேன். ஸோ அதுக்குள்ளே இது ரெடியானவுடனே நான் இதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன பொட்டேட்டோ நான் வந்து எடுத்துட்டேன், அதை எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் வந்து ஸ்மாஷ் பண்ணி அத்தனையாக வச்சுட்டேன். இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு ஆனியன் வந்து ஒரு நல்ல பெரிய ஆனியன் நல்ல பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். ஆனால் வர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆனியனை வதக்கி விட்டுருங்க. ஆனியனை வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த மசாலா போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக தண்ணி போட்டேன், பட் தண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை, என்னோட பிளண்டரில் கொஞ்சம் தண்ணி போட்டால் தான் அரைப்படுன்றதுனால போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா. சாட் மசாலா போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஆக்சுவலாக. அப்புறம் கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவெல்லாம் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மசாலாவோட அளவு மட்டும். ஸோ நல்லா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 4-5 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா இதை வந்து இதில் ஊற்றிடும். ஸோ ஸ்மாஷ் பண்ணும்போது ஃபுல் பீஸும் வந்து ஸ்மாஷ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் அரையும் குறையுமா இருக்க மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு உங்களுக்கு தேவையான பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இருந்தால் நல்லாயிருக்காது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு லோ ஃப்ளேமில், மீடியம் டு லோ ஃப்ளேமில் 8-10 மினிட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா நமக்கு சூப்பராக வந்து அந்த மசாலா ரெடி ஆகிடும். கடைசியாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வந்த பின்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் நான் வந்து அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு அந்த மசால் பூரிக்கான மசால் ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பூரி போட போகிறோம். பூரி வந்து இங்கே இந்தியன் ஸ்டோரில் பூரியாகவே விற்கும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அப்பளம் மாதிரி விற்கும். அதை நீங்கள் எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அந்த பிராண்டு காமிக்கலான்னு நினச்சேன், என்கிட்ட நான் காமிக்கல, வீடியோ எடுக்கலனால காமிக்க முடியல. ஸோ அதையும் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நமக்கு கூட வந்து கொஞ்சமாக வெங்காயமும் கொத்தமல்லியும் வேணும், அதையும் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு சிலர் தக்காளி கூட இதில் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தக்காளி பிடிக்கும் அப்படின்னா அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக அசம்பிள் பண்ணுற நேரம் வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு 4-5 பூரி இந்த மாதிரி நறுக்கி நறுக்கி போட்டுக்கோங்க. நிறைய மசாலா ஊற்றுக்காங்க, நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். பட் நிறைய மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி நீங்கள் கொத்தமல்லியும் சேவையும் தூங்குனீங்க அப்படின்னா அவ்வளோ தான் ரெடி ஆகிடும். அந்த கார புந்தி வந்து இதில் போடணும்னு கிடையாது, பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட போட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்யலாம், வீட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இதுவும் ஆக்சுவலாக அடுத்த நாள் ஒரு கடைக்கு போனது தான். ஸோ இதுக்கப்புறம் அங்கங்கே எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன், அந்த வீக்கெண்டு அங்கங்கே போயிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி உங்களுக்கு காமிச்சேன், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லோரும் என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டர் தென் பாய் அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்.